காலையில எந்திரிச்சோடனே சூடா ஒரு டம்ளர் காஃபி குடிச்சாதான் பா அடுத்த வேலையே ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது காஃபி உடலுக்கு ஆரோக்கியமானது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாலும் அந்த காஃபி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆர்வமா இருப்பீங்க. சரி குடிக்கிறோன்னு ஆயிடுச்சு காஃபி, அதை வந்து கொஞ்சம் ஹெல்த்தியா தான் குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சுங்க. இதுல ஒரு விதமா தான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டம்ளர் பால் எடுத்துட்டேன், அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் காஃபி பவுடரை சேர்த்துட்டேன். காஃபி பவுடருக்கு அப்புறமா சரி சுகர் சேர்த்தலாம், ஏற்கனவே காஃபி பவுடரே நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது இல்ல, இப்ப வந்து சுகர் வேற ஒயிட் சுகர் சேர்த்துறோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் டக்குன்னு நமக்கு தோணுது கருப்பட்டி. சோ இந்த கருப்பட்டி என்ன பண்ணணும், நல்லா கரைச்சி இந்த மாதிரி பாகு மாதிரி எடுத்து வச்சிருக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கொதி வந்தோடனே ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த கருப்பட்டி பாகு சேர்த்துட்டு அதுவும் கொதிச்சோடனே வடிகட்டி இறக்கி அப்படியே குடிச்சோம் அப்படின்னா இதமா இருக்குங்க. அதுவும் காலையில நேரத்துல மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது சூடா சுவையா இந்த மாதிரி ஒரு காஃபி குடிச்சதுக்கு அப்புறம் உடம்புல அப்படியே சுறுசுறுப்பு அந்த மாதிரி இருக்கும். ஆனா காஃபி நல்லது இல்ல அப்படின்னு தெரிஞ்சாலும் இதை கருப்பட்டி சேர்த்துக்கிறேன்னு ஒரு நல்ல விஷயத்துக்காக இதை குடிக்கலாம். ஆனா காஃபி குடிக்காதீங்க, அதுதான் உடம்புக்கு நல்லது. இந்த வீடியோ காஃபி பிரியருக்காக மட்டும்தாங்க.